சினிமாவில் நடிக்க வர பிரபலங்கள் தங்களுடைய இயற்பெயரை மாற்றிக்கிட்டு சினிமாவுக்காக ஒரு பெயர் வச்சுக்கிட்டு அந்த பெயர் மூலமாக தான் நடிக்க வருது அப்படின்றது பல ஆண்டு காலமாக தொடர்ந்துட்டு இருக்க ஒரு வழக்கமாகவே இருந்துட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இயற்பெயரான சிவாஜி ராவை மாற்றி இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த பெயரை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் தான் அறிமுகப்படுத்துகிற கதாநாயகிகளுக்கு ரா அப்படின்ற எழுத்தில் தொடங்குற மாதிரியான ஒரு பேர் ஒன்று வச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த எழுத்தில் அவர் வச்ச பேரில் அறிமுகமான நடிகைகள் இன்றைக்கி எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத நான் சொன்னால் உங்களுக்கே புரியும். ராதா, ராதிகா, ரேவதி உள்ளிட்ட நடிகைகள் எல்லாருமே இயக்குனர் பாரதி ராஜா அவருடைய திரைப்படங்களில் கதாநாயகிகளை அறிமுகமானவங்க தான். அவங்க எல்லாருமே 80s கொடி கட்டி பறந்த கதாநாயகிகளாக இருந்து இப்போ வரைக்கும் ரசிகர்களுக்கு ஃபேவரட்டான ஒரு நடிகையாக இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் பெயர் மாற்றிக்கிட்டு நடிக்க வந்த நடிகைகள் யார் யார், அவங்களுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்றத பற்றினது தான் இப்போ இந்த வீட்டு. முதல்ல கோலிவுட்டோட லேடி சூப்பர் ஸ்டாராக பயங்கர சக்சஸ்ஃபுல் நடிகையாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நயன்தாரா அவர்கள் மலையாளத்தில் ஒரு டிவியில் பிஜேவாக அறிமுகமான அவங்க அப்புறம் அங்கே ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருந்து அப்புறம் அப்படியே கதாநாயகியாக உயர்ந்து இங்கே தமிழில் சரத்குமாரோட நடிப்பில் வெளிவந்த ஐயா திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகி அறிமுகமானாங்க. அப்படியே படிப்படியாக நடித்து இன்னைக்கு தமிழ் சினிமாவோட அதிக சம்பளமாக நடிகைகளில் ஒருத்தராக இருக்காங்க. ஸோ நயன்தாரா அப்படின்றது தான் இப்போ ரசிகர்கள் மனசில் பதிஞ்சு போன ஒரு பெயர். பட் அவங்களோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னா டயானா மரியம் குரியன் அப்படின்றது தான் அவங்களோட உண்மையான பெயர். சினிமாவில் அறிமுகமான காலத்தில் மலையாள இயக்குனர் ஒருத்தர் இவ்வளோ பெரிய பெயர், அதுவும் வந்து கேட்சியாக இல்லை, ரசிகர்கள் மனசில் பதியாது அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியான கேட்சியான ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக நயன்தாரா அப்படின்ற அவர் பேரை வச்சாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததான் நடிகை அனுஷ்கா ஷெட்டி அப்படின்னு நமக்கு சொன்னாலே வந்து அந்த அருந்ததி திரைப்படத்தில் பாகுபலி திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த கம்பீரமான அந்த ராணி கதாபாத்திரம் அதுதான் நம்ம மைண்டுக்கு வரும். அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான நடிகையை கடந்த சில வருடங்களில் எந்த சினிமாவும் வந்து பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ப்ரொஃபஷனல் யோகா டீச்சரான அனுஷ்கா ஷெட்டி அவர்கள் நாகார்ஜுனா குடும்பத்துக்கு வந்து யோகா சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சராக இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ நாகார்ஜுனா அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஹைட்டு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது, நீங்கள் சினிமாக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ரவுண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ணி அவருடைய சூப்பர் அப்படின்ற திரைப்படத்தில் ஹீரோனா நடிக்க வச்சிருப்பாரு. ஸோ அந்த திரைப்படத்தில் நடிக்கும் போது அவங்களுடைய ஒரிஜினல் பெயர் வந்து ஸ்வீட்டி ஷெட்டி. ஸ்வீட்டி ஷெட்டி அப்படின்றது தான் அவங்களுடைய இயற்பெயர். இப்போவுமே கூட நமக்கு தெரிஞ்ச பெயர் தான் அனுஷ்கா ஷெட்டியை தவிர சினிமா வட்டாரம் முதல் கொண்டு அவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களை ஸ்வீட்டி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். அதுதான் அவங்களோட இயற்பெயராக இருந்திருக்கு. சூப்பர் அப்படின்ற அந்த நாகார்ஜுனோட திரைப்படத்தில் கதாநாயகி அவங்க அறிமுகமாக போகிற நேரத்தில் அந்த ஸ்வீட்டி அப்படின்ற பேர் ரசிகர்கள் மனசில் போய் நிற்காது, அது ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு பவர்ஃபுல்லான ரசிகர்கள் மனசில் நிற்கிற மாதிரியான பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சு அனுஷ்கா ஷெட்டி அப்படின்றத வச்சிருக்காங்க. ஸோ ஸ்வீட்டி ஷெட்டி அனுஷ்கா ஷெட்டியாக மாறின கதை இதுதான். அடுத்ததான் நடிகை அஞ்சலி. இயக்குனர் ராமோட டைரக்ஷனில் கட்டுரை தமிழ் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகை அறிமுகமான இவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பால திரிபுர சுந்தரி அப்படின்றது தான் இவங்களோட ஒரிஜினல் பெயர். ஸோ இயக்குனர் ராம் அவர்கள் தான் இவ்வளோ பெரிய பேர், அதுவும் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற பேர் ரசிகர் மனசில் போய் நிற்காது, ரொம்ப சிம்பிளான அட் தி சேம் டைம் நல்லா இருக்கிற ஒரு பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுரை தமிழ் திரைப்படத்தில் நடிகையை அறிமுகப்படுத்தும் போது அஞ்சலி அப்படின்ற அந்த பெயரையும் சேர்த்தே அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அந்த பேர் கிட்டத்தட்ட அவங்களுக்கு அப்படியே பதிஞ்சிருச்சு எல்லார் மனசுலையும் அப்படின்னு சொல்லலாம். பால திரிபுர சுந்தரி அப்படின்றதனோட இயற்பெயரே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அஞ்சலி அப்படின்ற பேர் தான் இண்டஸ்ட்ரியிலையும் சரி அவங்க சுற்றி இருக்கிறவங்களும் சரி அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. ஸோ பால திரிபுர சுந்தரியாக இருந்த அவங்க இப்போ அஞ்சலியா எல்லார் மனசுலையும் அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க. அடுத்ததா சினிமாவுடைய தொடையழகி, அதாவது தைஸ் பியூட்டி அப்படின்னு சொன்னால் நமக்கு டக்கு ஞாபகம் வருது ரம்பா அவர்கள் தான். பட் ரம்பா அவர்களுடைய அந்த ஒரிஜினல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயலட்சுமி அப்படின்றது தான் அவங்களோட ஒரிஜினல் பெயர். ஸோ சினிமாவுக்கு வரதுக்காக விஜயலட்சுமி அப்படின்ற பேர் ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்சியான சின்ன பேராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்பா அப்படின்ற பேர் வச்சாங்க. ஸோ பின்னால் அந்த ரம்பா அப்படின்ற பேர் ரசிகர்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போய் ரசிகர்களோட கனவு கண்ணியாக பல வருஷங்கள் அவங்க வளம் வந்தாங்க அப்படின்றதுலாம் தனிக்கதை. அடுத்ததா கோலிவுட்டோட புன்னகை அரசி அப்படின்னு சொன்னோன்னா டக்கு நமக்கு ஞாபகம் வருது ஸ்னேகா அவர்கள் தான். ஸ்னேகா அவர்கள் அந்த பேரே நல்லா தானே இருக்குது, அதுவே அவங்களோட ஒரிஜினல் பேர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது அவங்களோட ஒரிஜினல் பேர் கிடையாது. அந்த பேர் அவங்களுக்கு கொடுத்தது விரும்புகிறேன் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக தான் ஸ்னேகா அவர்கள் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க நடிகையாக. அந்த திரைப்படத்தோட இயக்குனர் சுசி கணேசன் அவர் தான் வந்து ஸ்னேகான்னு பேர் வச்சிருக்காரு. பட் அவங்களோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுஹாசினி, அதுதான் அவங்களோட ஒரிஜினல் பெயர். அங்காடி தேர் திரைப்படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருப்பாங்க, அந்த கேமியோவில் நடிகை ஸ்னேகாவாகவே வந்திருப்பாங்க. அப்போ அந்த படத்தில் இருக்க ஒரு கேரக்டர் வந்து ஸ்னேகா அவர்கள்கிட்ட உங்களோட ஒரிஜினல் பேர் சுஹாசினி தானே, சுஹான் கூப்பிட்டா கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நடிகை ஸ்னேகாவும் ஆமான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த படத்தில் ஒரு சீன் வச்சு அவங்களோட உண்மையான பேர் சுஹாசினி அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க. எஸ் சுஹாசினி தான் ஸ்னேகாவாக மாறியிருக்காங்க. அடுத்ததான் உலகநாயகன் கமலஹாசனுடைய மகள் அப்படின்றதெல்லாம் மாற்றி இன்னைக்கு நடிகை ஸ்ருதிஹாசனாகவே தன்னுடைய பேரை வந்து மக்கள் மனசில் பதிய வச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட்டாக அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழில் ஏழாம் அறிவு திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான இவங்களோட பெயர் ஸ்ருதிஹாசன் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்களுடைய பெயர் ஸ்ருதி ராஜலக்ஷ்மி ஹாசன் அப்படின்றது. ஸோ இவ்வளோ பெரிய பேரை ஸ்க்ரீனில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக படத்தோட டைட்டிலை விட ஹீரோவோட பேரை விட அந்த பேர் பெருசாக இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வைக்கணும் அப்படின்றதுக்காக ராஜலக்ஷ்மி நடுவில்ந்து தூக்கிட்டு ஸ்ருதிஹாசன் அப்படின்றத சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க. ஸ்ருதி அப்படின்ற அந்த தன்னுடைய பேரை தமிழ்லேயே பின்னாடி முதுகில் அவங்க பச்சையும் குத்திருப்பாங்க. ஸோ நடுவில் இருக்கிற அந்த ராஜலக்ஷ்மி அப்படின்ற அந்த பேரை தூக்கிட்டு ஸ்ருதிஹாசனாக மாறின கதை இதுதான். அடுத்ததான் நடிகை சாய் பல்லவி. ஒரு ப்ராப்பர் தமிழ் பொண்ணாக இருந்தாலுமே கூட பிரேமம் அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் அறிமுகமாகி இன்னைக்கு சவுத் இந்தியாவில் பிஸியான நடிகையாக வளம் வந்துட்டு இருக்கவங்க தான் சாய் பல்லவி. தன்னுடைய பேரில் இவங்களும் ஒரு மாற்றம் செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட ஒரிஜினல் பெயர் சாய் பல்லவி செந்தாமரை. அவங்க
அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி செந்தாமரை அப்படின்ற அவங்களோட ஒரிஜினல் பேர் தான் அங்கே இருக்கும். அவங்களோட சர்டிஃபிகேட்லேருந்து எல்லா இடங்களிலுமே சாய் பல்லவி செந்தாமரை அப்படின்றத அவங்க பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. பிரேமம் திரைப்படத்தில் மலர் டீச்சராக அவங்க அறிமுகமான போது கூட அந்த படத்தோட டேரக்டர் கிட்ட சாய் பல்லவி செந்தாமரை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்க்ரீனில் பேர் போட்டதாக அவங்க பேசியிருக்காங்க. பட் டேரக்டர் தான் இல்லாமல் அது ரொம்ப பெரிய பேராக இருக்குது, இது வந்து ரிஜிஸ்டர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தாமரை அப்படின்ற அந்த பின்னாடி இருக்க பேரை தூக்கிட்டு சாய் பல்லவின்ற அந்த சின்ன பேரை வச்சுக்கோங்க, இது ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் ஒரு வழியாக கன்வின்ஸ் ஆகி சாய் பல்லவி செந்தாமரையாக இருந்த அவங்க பின்னாடி இருக்க அந்த செந்தாமரை தூக்கிட்டு சாய் பல்லவியாக மாறிட்டாங்க. இன்றைக்கி அந்த பேர் தமிழ் சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லை தென்னிந்திய சினிமாவோட ரசிகர்களோட மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு பல பேரோட கனவு கண்ணியாக சாய் பல்லவி மாறிட்டாங்க. தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமான நடிகை தான் பாவனா அவர்கள். இங்கே தமிழில் தீபாவளி அசல் உள்ளிட்ட ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஒரிஜினல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகா மேனன் அப்படின்றது தான் இவங்களோட ஒரிஜினல் பெயர். ஸோ சினிமாவுக்காக ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கணும், ரசிகர்கள் மனசில் பதிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக பாவனா அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டாங்க. அந்த பேரே அவங்களுக்கு நிரந்தரமாக மாறிடுச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கயல் ஆனந்தி, அவங்களோட இயற்பெயர் ரக்ஷிதா. அந்த பேரில் தான் ஆரம்பத்தில் ஒரு சில திரைப்படங்களை அவங்க நடிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. பொறியாளன் அப்படின்ற ஒரு சில திரைப்படங்களெல்லாம் ரக்ஷிதா அப்படின்ற பேரில் தான் அவங்க நடிச்சுட்டு இருந்தாங்க. இப்படி ஆரம்ப கட்டத்தில் அவங்க ஒரு சில திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட பிரபு சாலமோனோட டேரக்ஷனில் அவங்க நடித்த கயல் திரைப்படம் தான் அவங்களுக்கு அட்ரஸாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்கும் போது இயக்குனர் பிரபு சாலமன் ரக்ஷிதா அப்படின்ற பெயர் ஒரு மாதிரி கொஞ்சம் வட இந்திய பேர் மாதிரி இருக்குது, அது இங்கே தமிழ் மக்கள் மனசில் அவ்வளோ சீக்கிரம் பதியாது, தமிழ் மக்கள் மனசில் பதியணும்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பேர் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அப்படின்ற அந்த அழகான தமிழ் பெயரை எடுத்து வச்சிருக்காரு. கயல் திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக அவங்க கயல் ஆனந்தியாக மாறிட்டாங்க. இப்போ அந்த பேர் தான் அவங்களுக்கு நிரந்தரமாக மாறிடுச்சு. இங்கே மட்டும் இல்லை, மற்ற மொழிகளில் போய் நடிக்கும் போதும் கூட கயல் ஆனந்தி அப்படின்ற பேர் தான் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரக்ஷிதா கயல் ஆனந்தியாக மாறினது இப்படி தான். இப்படி பல நடிகைகள் தங்களோட ஒரிஜினல் பேரை மாற்றிக்கிட்டு சினிமாவுக்காக ஒரு பேர் வச்சு தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற லிஸ்ட் ரொம்ப சின்னது தான். உங்களுக்கு இதில் வேறு யாராவது ஆட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு இவங்களை பற்றி தெரியும், இவங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சவுஸ்டேஜ் யூடியூப் சேனலில் உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காமல் டிங்க் நினைத்துருங்க.